صلى الله عليه وسلم صلى الله على அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா, அம்மா பஅத். قال الله تعالى في القران العظيم بسم الله الرحمن الرحيم كلا لا تطعه واسجد واقترب. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பும் அருளும் பெற்ற கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மறுவிழா முழுமதி மன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அவர்கள் நிரப்பி உலகத்திலே அவர்கள் பரப்பிவிட்ட சிறப்பம்சங்கள், பண்புகள், குணங்களை பற்றிய வரிசைகளில் இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பல்வேறு விஷயங்களை முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த முன்னறிவிப்பு தனக்கும் தேவைப்பட்டது, தன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களுக்கும் அவர்களை சுற்றி இருந்தவர்களுக்கும் அது பாதுகாப்பு வளையத்தை கொடுத்தது. அந்த முன்னறிவிப்பு சொல்வதென்றால் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கும் ஒரு பெரும் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த ஞானம், அந்த மறைவான ஞானம் உலகத்திலே வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானவர் அல்லாஹ்விடம் இருந்து சில செய்திகளை கொண்டு வந்து முன்னவே அறிவிப்பார்கள். குர்ஆனுடைய அறிவிப்பு தனி, அது வஹி, குர்ஆனிலே வருவது. இந்த அறிவிப்பு இருக்கிறதே, இது மக்களால் மக்களுக்கான பாதுகாப்புக்காக, முஸ்லிம்களுக்குடைய பாதுகாப்புக்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள். அப்படி நிறைய விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சங்களில் இருக்கிறது. மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் அந்த கஅபத்துல்லாவுக்கு அருகாமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக போக வேண்டும் என்று தைரியமாக செல்கிறார்கள். அடக்கப்படுகிறார்கள், முடக்கப்படுகிறார்கள், மக்களால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், எல்லோராலும் தூற்றப்படுகிறார்கள். எதையும் பொறுப்படுத்தாமல் அல்லாஹ்விற்கு சிரம்படியே செல்கிறார்கள். அங்க சென்றவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை பெருமைப்படுத்தி அல்லாஹுக்கு சஜிதாவிலே சிரம்பணிந்து வணங்குகிறார்கள். அந்த நிலையை பார்த்திருக்கிறவர்கள் செவற்றிலே சாய்ந்து கொண்டு அபு ஜஹல், அவனும் அவனுடைய கூட்டமும் மிக மோசமானவர்கள், கயவர்கள், நபிகள் நாயகத்தை கண்டாலே பிடிக்காதவர்கள், முடர்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது பாடம் கொடுக்க வேண்டும் என்று கூட்டத்திடம் அபுல் ஹிக்கம் என்று அவன் அழைக்கப்படுவான். சொல்லிட்டு செல்றான் அபு ஜஹல், நான் இந்த மாதிரி போறேன், பாரு என்னுடைய காலால் அவர் கழுத்த நசுக்கல அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு போறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமணிந்திருக்கிறார்கள். கிட்டே போய் தன் இரு கரங்களையும் அப்படியே ரசூலுல்லாஹி கிட்ட கொண்டு போனா அதீஸிலே வருகிறது, அவரால் உள்ளே கொண்டு போக முடியவில்லை. அபு ஜஹலோடு கூட்டத்தில் இருந்தவர்கள் பின்னாளில் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் இதை அறிவிப்பு செய்கிறார்கள். அதாவது இந்த காந்தகம் ரெண்டும் உடஞ்சிருச்சுன்னு சொன்னா உடஞ்ச காந்தகம் ரெண்டும் ஒட்டாது, அதாவது தள்ளும். அந்த மாதிரி அபு ஜஹல் போய் ஏதாவது தீண்டணும்னு போறாரு, ஆனா இப்படி வெளியே தள்ளப்படுறாரு. அபு ஜஹலுக்கு ஒண்ணுமே விளங்கவே இல்லை. அவர் சொல்ற அபு ஜஹலே திரும்பி வர்றான், தங்கள் தலையை தொங்க போட்டு. கூட்டம் கேக்குது, என்னமோ பெருசா போன, ஏதோ பண்ணிரலான்ட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. அப்போ அபு ஜஹல் சொல்றாரு, இன்ன பைனி ஓ பைனஹு, எனக்கும் அவருக்கும் மத்தியில ஹந்தக்கும் மீனன் நாரி, ஏதோ ஒரு பெரிய நரக குழி இருப்பதை போன்று தெரிகிறது. வஹவுலன் அஜ்னிஹா, அவரை சுத்தியும் ஒரு வேவ்ஸ் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அவரை சுத்தி ஏதோ ஒரு ரெக்கை பாதுகாப்பதை போன்று நான் உணர்கிறேன் என்று சொன்னான் அபு ஜஹல். பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், அவர் நபியாக அனுப்பப்பட்டது போய், அவர் ரசூலாக அனுப்பப்பட்டது போய், அவர் கொண்டு வந்த குர்ஆன் போய், அவர் சொல்ற தொழுக போய், அவரை ஏத்துக்கணுங்கிறது போய், மறு உலகம் என்பது போயின்னு சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு கேவலப்படுத்தி இழிவுபடுத்த முடியுமோ அதனுடைய உச்சகட்டத்திற்கு போன அபு ஜஹல் கூட இவர் ஏதோ ஒரு பாதுகாப்பு வலையில் இருக்கிறார் என்பதை அறிந்தான் என்றால் யோசிக்க வேண்டும்,
எல்லா மனிதர்களை போன்ற அல்ல நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனிச்சிறப்புன்ற அவர்களிடம் இருக்கிறது, தனிச்சிறப்புன்று இருக்கிறது. சஹாபாக்களோடு ஹைபருடைய யுத்தத்தை வெற்றி பெற்றதற்கு பின்னால் ஒரு யூத பெண்மணியினுடைய விருந்து அழைப்புக்கு பதில் கொடுத்து போய் அமர்கிறார்கள். இறைச்சியில் கையில் வைத்து உண்ணுவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்றாங்க. உள்ளே கொஞ்சம் பட்டுவிட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றேனும் பார்க்கிறார்கள், ஒருவர் விஷம் தீர்த்து வஃபாத் ஆகி விட்டார் தோழரில் ஒருவர். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுல விஷம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வானவரை கொண்டு அறிவித்து விடுகிறார். சில ஹதீஸ்களிலே வருகிறது, இறைச்சியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் விஷம் இருக்கிறது உண்ண வேண்டாம் என்று அறிவித்தது என்று வருகிறது. எல்லா மனிதனுக்கும் இப்படி வந்துடாத, என்ன கலப்படம் இருக்கிறது என்று நமக்கு என்ன விளங்க முடியும்? பெருமக்களே, சரியாக கலக்கிற எத்தனையோ உணவு கூட நாம் எதை கலந்தோம் எதை மறந்தோம் என்று தெரியாமல் உண்ணுகிறதுக்கு மத்தியில் கலக்கப்பட்டதையே முன்னறிவிப்பு செய்யப்பட்டு யூத பெண்மையிடம் இதில் விஷம் கலந்துள்ளாயா? ஆம் என்று சொல்லுவாள். ஏன் என்று கேட்பார்கள். நீங்கள் நபியா இல்லையா என்று நான் தெரிவதற்காக. இப்பொழுது ஒரு உயிர் போய்விட்டதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுவார்கள். வரலாறு நீளம். இப்ப விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி சில ஞானங்கள் வழங்கப்பட்டது. இது ரசூலுல்லாஹியுடைய தனிச்சிறப்பு. இது எல்லா மனிதர்களுக்கும் இப்படி வழங்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தன்னை எப்படியெல்லாம் யாரெல்லாம் எந்த தோணியில் வந்தாலும் ரசூலுல்லாஹ் கண்டுபிடித்து விடுவார்கள். உமைர் இப்னு வஹப்னு ஒருத்தர் பத்ருடைய யுத்தத்தில் வந்து தோற்றி தோத்ததுக்கு போன விரக்தியாக மக்காவுக்கு திரும்பினவங்களை இவரெல்லாம் ஒருத்தர். அப்புறம் சஃபான் இப்னு உமை இப்னு கலஃப்னு ஒருத்தர். இவங்க ரெண்டு பேரும் தாங்க முடியாத துயரம். பத்ருல போய் ஒரு பெரிய தோல்வி வந்துருச்சு, பெரிய தலையெல்லாம் போயிருச்சு, இனி நம்ம ஏதாவது செய்யணும் என்பதற்காக மகன் வேற அங்க எல்லாம் கைதி செய்து வச்சிருக்கிறாங்க மதீனாவில். இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரு? காபாவுடைய நிழலில் அமர்ந்து கொண்டு உமைர் இப்னு வஹபும் சஃப்வான் இப்னு உமைய் இப்னு கலப் ரெண்டு பேரும் தனியா பேசுறாங்க. யாரும் இல்லாத இடமாக இருக்கணும் சொல்லி அந்த அடியில போய் பேசுறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உமைர் சொல்றாரு, எனக்கு மட்டும் கொஞ்சம் பாசு காசு பணம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், என்கிட்ட கடன் இருக்கு நிறைய, இல்லைன்னா அவரை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு உமைர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுல வேற எனக்கு புள்ள வேற இருக்கான், பையன் வேற இருக்கான், அவனை வேற கவனிக்கணும், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவனை யாரு பாப்பா? சஃப்வான் திருப்பி கேட்கிறாரு, எதை பத்தியும் கவலைப்படாத, என்ன பத்தி கவலைப்படுற? முகமது கொல்லணுமா? கொல்லு, உன்னுடைய கடனுக்கு நான் பொறுப்பு, உன் பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன். உன் பிள்ளைய நான் பார்த்திருக்கேன், உன் கடனை நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போன்னு சொல்லி நல்ல விஷம் தீட்டி ஒரு வாழை கொடுத்து அனுப்புறாரு. உமேரும் போயிட்டாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு. அப்படியே ரொம்ப மக்காவிலிருந்து ரொம்ப நெடுந்தூரம் பயணித்து போறார். உள்ள போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட போய் நெருங்குறாரு உமேரு. என்ன விஷயம்? இருந்த தோழர்கள் எல்லாம் ஆஹா, எதிரி வருகிறான், காபீர் வர்றான்ற மாதிரி, எதிரி வர்றானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி மிரள்றாங்க. ரசூல்லா எல்லாத்தையும் அமைதியாக்க சொல்லி என்ன விஷயம்னு கேட்கிறாங்க. ஒண்ணு இல்ல, என்னுடைய சிறுவன் ஒருவன் உள்ள இருக்கிறான், நான் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அந்த இளைஞனை மீட்டுட்டு போறேன், என் உள்ளே விட்டுருங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி ஒன்னும் தெரியல, உண்மையிலே அதுக்கு தான் வந்திருக்கீங்களான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. உண்மையிலே அதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த தோழர்களுக்கும் தெரியவில்லை, ஏன் மக்காவிலே நடைபெற்ற இந்த சம்பவத்தில் மக்காவில் இருந்த குறைசிகளுக்கு கூட தெரியாது, பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மதீனாவிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டார்கள், ஃபமா பாலு சைஃபுன் முஅல்லகுன் ஃபீ உனுகிக்க. சரி உமேரே, நீ வந்து உன் பையனை விடுதலை செய்யணும்னு வந்திருக்கிற அப்படின்னா ஏதாவது ஃபித்யா தொகை கொடுத்துட்டு உன் பெடரிக்கு பின்னால ஒரு வால் தொங்கப்பட்டிருக்கிறது, அது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிர்ந்து போனவன் இல்ல இல்ல படப்படுத்து சொன்னா, இல்ல இல்ல நான் உண்மையிலே அவனை விடுதலை செய்யறதுக்கு தான் வந்தேன், சில தொகையை அவங்கள்ட்ட கொடுத்து ஒப்படைச்சிட்டு அவனை கூட்டிட்டு போயிடலான்ட்டு. அப்போ ரசூலுல்லா விடுற மாதிரி இல்ல. சரி அப்படி இருந்து அப்ப இந்த வால் எதுக்குன்னு கேட்டாங்க. இது என்னுடைய பத்ருடைய யுத்தத்துல எனக்கு வழியில வர்றதுக்கு பாதுகாப்புக்காக கொண்டு வந்தேன். சரி அப்படி எல்லாம் இருக்கட்டும். மாதா ஷர்துன் அலா ஜுலூசி பைன ஹிஜ்ரின் இந்த லில் காபா, ரசூலுல்லாஹ் கேட்டது. அப்ப காபாவுடைய நிழல்ல உட்கார்ந்துட்டு நீயும் சஃபான் இப்னு உமைய் இப்னு கலஃபும் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களே,
இது என்ன விஷயம், அவர் என்ன நிபந்தனை கொடுத்தாரு, அந்த நிபந்தனையை நீ ஏற்று இங்க வந்திருக்கிய, அதை பத்தி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சட்டென்று அவர் பதறி போய், ஆஹா, சாதாரண மனிதர் அல்ல இவர், யாருமே இல்லாமல் நிழலிலே இருந்து நாங்கள் பேசிய ஒரு ரகசியம், யாருக்கும் தெரியாத ஒரு ஒப்பந்தம், நான் இங்கு வருவதற்கு முன்னால் இவருக்கு அறிவுறுப்பு செய்யப்படுகிறது என்று சொன்னால் இவர் அல்லாஹினுடைய தூதர் தான் என்பதை ஏற்றுக்கொண்டு ரசூலினுடைய முன்னறிவிப்பை கொண்டு, காலத்தின் முன்னறிவிப்பை கொண்டு, ரகசியமான முன்னறிவிப்புகளை கொண்டு, மறைவான அந்த ஞானத்தை கொண்டு, உமைர் ரசூலியை பதம் பார்க்க வந்த கரம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிணித்து பணிந்து சொன்னது, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவனின் தூதர் நீங்கள் தான் என்று ஒப்புக்கொள்கிறேன் என்று ஈமானை முஸ்லிமாக மக்காவிற்கு திரும்பினார் என்பது வரலாறு. பெருமக்களை எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீர்களா? இது எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து விட முடியாது. அது முழுமதி மன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் பிரத்யேகமாக கொடுத்தான். இப்படி எத்தனையோ விஷயங்கள், நாம் வாழும் காலகட்டத்தில் நமக்கான முன்னறிவிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னவே சொன்னார்கள். 1400 வருஷத்திற்கு முன்னார்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? உலகம் அழியிறதுன்னு உங்களுக்கு தெரியணுமா? உலகம் எப்போ அழியணுட்டு, உலகம் அழியும் நேரம் வரும் பொழுது அப்பொழுது ஒரு வருடம் ஒரு மாதமாக செல்லும், ஒரு மாதம் ஒரு வாரமாக செல்லும், ஒரு வாரம் ஒரு மணி நேரமாக மாறும், ஒரு மணி நேரம் செலவு ஒரு நிமிடமாக மாறும், ஒரு நிமிடம் ஒரு நொடியாக பொழுது போய்விடும், பொழுது கடந்து போகும் உங்களை விட்டு என்று அப்படித்தானே இருக்கிறது. கொரோனா காலங்களில் 8 மாதங்களை கடந்து விட்ட நாம் இப்பொழுது இன்னும் 2 ஓரிரு மாதங்களிலே ஒரு வருடத்தை கடக்க இருக்கிறோம். ஒரு வருடம் சென்றதே நமக்கு தெரியவில்லை. கடந்த ஜும்மாவை கடந்து இப்போ ஒரு ஜும்மா வந்து விட்டால் அதற்குள்ளேயும் ஜும்மாவா என்று கேட்கிறோம், அதற்குள்ளேயும் திங்கட்கிழமையா என்று கேட்கிறோம், அதற்குள்ளேயும் ஞாயிற்றுக்கிழமையா என்று கேட்கிறோம். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்திலே ரபியுல் அவ்வல் முடித்து விட்டு ரபியுல் ஆஹிர் வந்து விட்டால் அடுத்து ஜமாத்துல் அவ்வல் ஜமாத்துல் ஆஹிர் ரஜபு ஷாபானை முடித்து விட்டால் ரமதான். ஒரு நொடி பொழுதில் ஒரு ரமதான் இருந்து ஒரு ரமதானை பயணிக்கிறோம் என்றால் உலக அழிவியினுடைய அடையாளத்தையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட ஞானம் கொடுக்கப்பட்டு இருப்பார்கள் என்பதை நம்மால் விளங்க முடிகிறதா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்கெல்லாம் பார்க்கிறோம் கட்டடங்கள், சஹீஹான புகாரி ஹதீஸ்கள், நபிமொழியை எடுத்து பாருங்கள், உலக அழிவினுடைய அடையாளம் இன்னமின் அலாமதி ஸாஆ அய்யுர்ஃபஉல் இப்னா, கட்டடங்கள் உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள். வான் உயர்ற கட்டடங்கள் கட்டுவார்கள், அதை பாருங்கள், அரபு தேசங்கள் முழுக்க இன்று அப்படித்தான் கட்டடங்கள் இருக்கிறது. ஏன், சென்னை போன்ற பல்வேறு புறநகர் நகரங்களில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கட்டடங்கள் வான் உயர இருக்கிறது. இதுவெல்லாம் உலக அழிவுக்கு காரணம் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, இப்படி பல விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரப்பமாக அல்லாஹுவால் வழங்கப்பட்டார்கள். எனவே அந்த பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை விளங்கி, அவர்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு நமக்கு கிடைத்த மிக பொக்கிஷமான ஒரு மனிதர் என்பதை விளங்கி, அல்லாஹு பணித்ததை போன்று, அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டதை போன்று அவர்கள் மீது அதிகமாக சலவாத்துகளையும் சலாம்களையும் சொல்லி சொல்லி, அவர்கள் எந்த சுப செய்தி சொன்னார்களோ அதை ஏற்று நடந்து, அவர்கள் எதையெல்லாம் எச்சரித்து நம்மிடம் எச்சரிக்கையாக சொன்னார்களோ அதை விட்டும் நகர்ந்து, அதை விட்டும் தவிர்ந்து, நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களுடைய கரம் பிடித்து சொர்க்கம் செல்லும் நசீபை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.